அனைவருக்கும் வணக்கம். நல்லவை அனைத்தும் நல்கும் நவராத்திரி மூன்றாம் நாள். குஜராத்தில் கார்பா நடனம் உண்டு. மேற்கு வங்கத்தின் நவராத்திரி பண்டிகை துர்கா பூஜையாக விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது. அதற்காக அங்கு பிரபலமாக சொல்லப்படும் நவராத்திரி கதை. சும்பன் நிசும்பன் என அசுரர்கள் பிரம்மனிடம் சாகாவரம் பெற தவம் இருந்தனர். அதே சமயம் உலக உயிரிகள் அனைத்துக்கும் இறப்பு என்பது தவிர்க்க முடியாதது என்பதால் மூன்று தேவியரின் அம்சத்தையும் கொண்ட அதாவது லட்சுமி சரஸ்வதி மகேஸ்வரி ஆகிய மூவரும் சேர்ந்தாற்போல் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள் என்று ஐதீகம். ஒரு பெண்ணால் மட்டுமே இறப்பு நேர வேண்டும் என வரம் வாங்கினர். இதை அடுத்து தேவர்களை துன்புறுத்தி அட்டூழியம் செய்து வந்தனர். இந்த சும்பன் நிசும்பனின் அழிவு காலத்தில் ஆதிபராசக்தியிடமிருந்து கௌசிகி காளிகா என்ற காலராத்திரி அம்பிகைகள் தோன்றினர். இதில் காளிகாவுக்கு உதவியாக முப்பெரும் தேவியரின் வடிவான அஷ்டமாதர்கள் அஷ்டராத்திரிகளாக உருவெடுத்தனர். அவர்கள் முறையே பிராமணி பிரம்மசக்தி அன்னவாகனம் அக்ஷமாலை கமண்டலம் வைஷ்ணவி விஷ்ணு சக்தி கருட வாகனம் சங்கு சக்கர சதாயுதம் தாமரைப்பு மகேஸ்வரி சிவசக்தி ரிஷப வாகனம் திரிசூலம் வரமுத்திரை கவுமாரி கார்த்திகேய சக்தி மயூர வாகனம் வேலாயுதம் மகேந்திரி இந்திரன் சக்தி ஐராவதம் வாகனம் வஜ்ராயுதம் வராகி வராகிரர் சக்தி எருமை வாகனம் கலப்பை ஆயுதம் சாமுண்டா பைரவர் சக்தி யமன் வாகனம் கத்தி ஆயுதம் நரசிம்ஹி நரசிம்மர் சக்தி கமலம் பீடம் கூரிய நகம் ஆயுதம் இந்த எட்டு பேரும் காணிகா என்ற சண்டிகா தேவியுடன் சேர்ந்து நவராத்திரி தேவதைகளாயினர். இவர்கள் துணையுடன் கௌசிகி என்ற துர்கா தேவி ஒன்பது நாட்கள் போரிட்டு பத்தாம் நாள் சும்ப நிசும்பனை பதம் செய்தாள். இந்த வைபவம் மேற்கு வங்கத்தில் துர்கா பூஜையாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதே போன்று குஜராத்திலும் நவராத்திரி நாட்களில் அம்பாஜி பூஜை என சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனர். ஒரு மண் பானையில் தண்ணீர் நிரப்பி அதனுள் தாம்பூலம் வெள்ளி மற்றும் தங்க காசுகளை போட்டு அந்த கலசத்தின் மேல் அம்மன் முகம் பொருத்தி அதை சுற்றி சுழன்று பெண்கள் கார்பா டான்ஸ் ஆடுவார்கள். அதேபோல் ஒரு சிறுமியை அம்பாஜியாக அலங்கரித்து அவள் கையில் தீபம் ஏந்தி நடனத்தை துவங்கி வைப்பாள். அதை அடுத்து நம்மூவர் கோலாட்டம் போன்ற வண்ண குச்சிகளை அடித்து ஆண்கள் பெண்கள் என அனைவரும் இரவு முழுவதும் தாண்டியா நடனம் ஆடுவார்கள். மேலும் கிராமிய கலைகளான டிப்பானி மதுக்கதி வகை நடனங்களும் ஆடப்படும். மொத்தத்தில் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் குஜராத்தில் இரவுகள் வண்ணமயமாக பகல் போலவே ஜொலிக்கும். ஸ்லோகம் நவராத்திரி பண்டிகை குறித்து தேவி பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அம்பிகையின் ஆறு தோற்றங்களான குமாரி திரிமூர்த்தி கல்யாணி ரோஹிணி காளிகா சாமுண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ரா ஆகிய பெயர்களை துதித்தாலே நவராத்திரியை பூஜித்ததன் முழு பலன் கிடைக்கும் என தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் 26 விளக்கப்பட்டுள்ளது. ஸ்லோகமும் பாட வேண்டும். இன்றைக்கான கோலம் முத்து மலர் கோலம். அதாவது ஜவ்வரிசியை ஊற வைத்து முத்துக்கள் போல கோலத்தில் வைத்து அழகுபடுத்தலாம். மலர்களும் ஜவ்வரிசியும் கொண்டு கோலமிடுவது இன்றைய நாளில் விசேஷம். அர்ச்சனை மலர்களாக செண்பகம் ஜவந்தி பூக்களை வைத்து பயன்படுத்த வேண்டும். நெய் வைத்தியம் காலையில் சர்க்கரை பொங்கல் சேமியா பாயசமும் மாலையில் காரமணி இனிப்பு மற்றும் கார சுண்டல் செய்து தேவிக்கு படைப்பது விசேஷம். நன்றி.